வெல்கம் டு திவானி தமிழ் சேனல். இன்னைக்கு திவானி தமிழ் சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன கிராஃப்ட்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் ப்ரூமை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த ப்ரூமோட மேல் பார்ட் வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும், அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் பெயிண்ட், ஒரு 3-4 பெயிண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படும். அதிகமான பெயிண்ட் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊக் எடுத்து வச்சுருக்கேன். ஷாலுக்கெலாம் குத்துவோம், சேஃப்டி பின்னு சொல்லுவோம், அந்த ஊக் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்கில் பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கேன், டீ கப், பேப்பர் டீ கப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ். அப்புறம் நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பிளெயினாக இருக்க எல்லோ கலர் லேஸ் தான். உங்கள்கிட்ட லேஸ் இல்லாட்டி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உள்ளன் நூல் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த ப்ரூமை வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் கொடுக்கலாம். கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நான் வந்து விரிச்சிருக்கேன், பேக்ரவுண்டில் படக்கூடாதுன்றதுனால. இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணி இதுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ரூம் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் இது வந்து ப்ரூமில் ஒட்டும். ரொம்ப 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். அந்த கிராஃப்டை ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் வந்து ப்ரூம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், நான் க்ரீனை வந்து கொடுத்துட்ருக்கேன். ப்ரூம் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் இது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த 4 பார்ட்டுக்குமே வந்து வேறு வேறு கலர் கொடுக்கணும். இப்போ நான் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இங்க் ப்ளூ கலர் எடுக்கிறேன். இதை நான் வந்து நல்லா கொடுத்துக்கிறேன், அது ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக எடுத்துக்கணும் வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பின்னாடி எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலரையும் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெட் கலரில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லா கலரோட இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ப்ரூம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கலர் அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த 4 பார்ட்டுக்கும் அடிச்சுட்டு ஃபேன் கீழே நான் வந்து காய வச்சுட்டு இது நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பேப்பர் கப்பை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த லைனுக்கு நேராக நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே சென்டரை நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்னா அதை வந்து ரெண்டாக வரணும் அந்த கப்பு, அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் கொடுக்கலான் இருந்தேன், பட் ரெண்டாக உள்ளே பார்த்தா ஒயிட் தீந்துருச்சு. ஸோ அதனால நான் சாண்டில் கலர் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து சாண்டில் கலர் அந்த நம்ம கப்போட ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து சாண்டில் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலருமே சூப்பராக தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அந்த எல்லோ கலர் லேஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் லேஸோட அந்த கார்னரில் நான் வந்து ஃபெவ்பாண்டு வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அதனோட சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அந்த சேஃப்டி பின்னில் லாஸ்ட் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக. அதை விட்டுட்டு நம்மகிட்ட எல்லா இடத்துலையுமே இந்த லேஸை வந்து நல்லா நம்ம வந்து சுற்றிக்கலாம். டைட்டாக சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து அந்த எட்ஜு வரை சுற்றிட்டு அந்த ஹோல் மட்டும் விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபெவ்பாண்ட் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து 3 சேஃப்டி பின் சேர்த்து ஒரு த்ரெட்டில் நான் வந்து உள்ளே விட்டுக்கிறேன். நம்ம அந்த ஹோல் விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து நான் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில் நீங்கள் வந்து இந்த சேஃப்டி பின்னை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து 3 வைக்கலான்னு இருந்தேன், ஸோ அதனால நான் வந்து 3 வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே எல்லா இதுக்குள்ளேயும் நான் வந்து விட்டுக்கிறேன். அந்த ஹோல்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நான் வந்து விட்டுக்கிறேன். லாஸ்ட் 1 மட்டும் இருந்துச்சு, அதையும் நான் வந்து விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இது இந்த மாதிரி போலாட்டி அந்த த்ரெட் வந்து உள்ளே போலாட்டி லைட்டாக ஒரு பென்சில் இல்லை பென் ஏதாவது வச்சு அந்த ஹோல்ஸ்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2 முடிச்சு கூட போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஊக்கை வந்து கட் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி வந்து 3 செட்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோன் எடுத்து அதோட கார்னர்ஸ்லாம் நான் வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெக்கரேஷனுக்கு தான் நான் வந்து ஒட்டுறேன். இப்படியே விட்டாலும் ரொம்ப சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதோட கார்னரில் ஒட்டிட்டு அதோட சென்டர்லேயும் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இப்போ 3 செட்டே முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்திருக்க அந்த
கப்பிலேயே அதை எடுத்துக்கலாம். அதில் கம் தடவிட்டு அதில் நான் வந்து லேஸ் ஒட்டுறேன். இந்த மாதிரி லேஸ் இருந்ததுனால நான் வந்து ஒட்டுறேன். இல்லாட்டி நீங்கள் சுற்றி ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மேலேயும் அதே மாதிரி கீழேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அந்த ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பகுதி இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும். அப்புறம் வந்து சென்டரில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு ஒரு 3 ஸ்டோன் எடுத்து அதில் நான் வந்து ஒட்டிக்கிறேன். 2 கிரீன் கலர் அப்புறம் ஒரு லைட் பிங்க் கலர் போல் நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒரு இலை மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு லைட் பிங்க் கலரை எடுத்து ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ப்ரூம்ஸில் வந்து கொஞ்சம் கிளிட்டர் போட்டுக்கிறேன். கிளிட்டர் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருந்தது அதனால நான் வந்து போடுறேன். இப்படியே நீங்கள் விட்டாலும் ரொம்ப சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்திருக்க அந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் வந்து ஒயிட் கலர் ஷீட் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்திருக்க அந்த பேப்பர் கப்பில் அந்த 2 கார்னர் சைடும் நான் வந்து ஃபெவ்பாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கப்பை நம்ம வந்து ஒரு அந்த கார்ட்போர்டோட கார்னரில் இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். நேராக வைக்காதீங்க, கொஞ்சம் சைடாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ரூம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதை நான் எடுத்து நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 சேஃப்டி பின் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கம் அப்ளை பண்ணி அங்கங்கே நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து நான் ஒரு வி மாடலில் இதை நான் வந்து ஒட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து 3வது ஒன்றையும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போயே எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னு. இது என்னதுன்னா வால் ஹேங்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சே நம்ம இதை சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். என்னோடய வீட்டு வாலில் நான் ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இது போலவே செஞ்சு உங்கள் வீட்டு வாலையும் ஹேங் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டை அழகுப்படுத்துங்க. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை நம்ம சிம்பிளான பொருட்களை வச்சு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மதுரைக்கும் பை.